Tamil Nadu வழங்க வேண்டிய GST பாக்கி 1200 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளது என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் GST இழப்பீடு தொடர்பான கேள்விகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இணை அமைச்சர் பக்ஜன் சௌத்ரி ஆகியோர் பதிலளித்துள்ளனர். அதன்படி கடந்த ஜூன் மாத நிலவரப்படி மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய GST இழப்பீடு 17176 கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதாக பக்ஜன் சௌத்ரி தெரிவித்தார். பின்னர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது தற்போதைய நிலவரப்படி ஜூன் வரையிலான அனைத்து நிலுவை தொகையையும் ஓரளவு செலுத்திவிட்டதால் நிலுவையில் உள்ள 17000 கோடி ரூபாய் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கு ஜூன் 22 நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி இழப்பீடு விவரங்கள் 1200 கோடி ரூபாய் மட்டுமே என்றும் மாநிலத்தின் பயன்பாட்டு சான்றிதழ் கிடைக்கப்பெற்றதால் அதை நிலுவை என கருத முடியாது என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.